உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகில் ஆவிலை யாக்குண்ட யாரவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே கண்ணி தமிழாம் கம்பன் வீட்டு தமிழாம் அம்மை தமிழாம் அவையோர் தமிழாம் செந்தமிழ் என்ற உயர் அந்தஸ்தை பெற்ற நம் தரணியின் தாய்மொழியை வணங்கியும் அல்லும் பகலும் கம்பனி புகழை நிலைநாட்டி வரும் குரோம்பேட்டை மாணவர் கம்பர் கழகத்திற்கு வணக்கத்தை தெரிவித்தும் தேரழந்தூரிலிருந்து கம்பன் வீட்டு மகளாக கம்பன் காட்டும் நட்பை பற்றி பேச வந்துள்ளேன். யாவரும் கேளீர் என்பது தமிழர் நற்பண்பின் வளர்ச்சி, சிறியோரை இகழ்தல் இளமை என்பது அந்நற்பண்பின் வளர்ச்சி, பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது அவ்வுயிர் பண்பின் முதிர்ச்சி, காக்கை குருவி எங்கள் சாதி என்பது அத்தமிழ் பண்பின் தொடர்ச்சி, கம்பனின் காவியம் ராமனை இப்பண்புகளின் படிமமாக படைத்திருப்பது முயற்சி, வேடவன் வானரம் எதிரியின் தம்பி என்ற வேடிகள் ராமனின் அன்பிற்கு இல்லை என்று இவ்வுலகிற்கு எடுத்துரைக்கிறார் கம்பனாட்டார். ராமனுக்கும் புகனுக்கும் இடையே ஏற்பட்ட நட்பை அயோத்தியா காண்டத்தின் முகப்படலத்தில் கூறுகிறார் கம்பர். ராமனை பார்க்க செல்லும் புகன் ராமனுக்காக தேனையும் மீனையும் பக்குவப்படுத்தி எடுத்துச் செல்கிறார். இங்கே கம்பர் தேன் கிடைக்கும் மலையையும் மீன் கிடைக்கும் ஆழியையும் ராமன் புகழ் நட்பிற்கு உவமையாக கூறுகிறார். நட்பு என்பது இதய ஆழத்தில் கடலின் ஆழம் போல இடம் பெற்றால் அது மலையை விட உயர்ந்தது நிற்கும் என்பதே இதன் உட்பொருளாகும். இதை விட ஆழமில்லை என்றும் இதை விட உயர்ந்ததில்லை என்றும் போற்றும்படி அமைவதுதான் உண்மையான நட்பு என்று இவ்வுலகிற்கு எடுத்துரைக்கிறார் கம்பர். ராமன் தன்னை பார்க்க வந்து உகன் தனக்காக அசைவ உணவான மீனை எடுத்து வந்துள்ளானே என்று சிறிதும் மனம் வருந்தாமல் அளவற்ற அன்பு கலந்த தாலி உணவு அமிழ்தத்தை விட சிறந்ததாயிற்று, தூய்மையான இவ்வுணவை நாங்கள் விரும்பி ஏற்றதற்கு சமம் என்று கூறுகிறான். இங்கே ராமன் புகழ் நட்பு மிகவும் ஆழமாக காணப்படுகிறது. அரியதாம் ஒப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல் தெரிதர கொணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்த அன்றே பருவினின் தழுகி என்னின் பவித்திரம் எம்மனோர்க்கும் உரியன இனிதின் நாமும் உண்டனே மன்றோ என்றான். துன்புலதனின் நன்றோ சுகமுலது அதுவன்றி பின்புலத்தினை மண்ணும் பிரிவுலதென உண்ணே முன்புலே ஒரு நாள் வே முடிவுலதென உண்ணா அன்புல இனி நாம் போல் ஐவர்கள் உளரானோ என கூறி ராமன் புகனை தன் உடன் பிறப்பாக ஏற்கின்றான். அன்பிற்கு அடைக்கும் தாழ் இல்லை என்பதை ராமன் வாயிலாக உலகிற்கு எடுத்துரைக்கிறார் கம்பர். கிஷ்கிந்தா காண்டத்தில் நட்பு கோட்படலத்தில் சுக்ரீவனின் இன்துணையை தேடி வரும் ராமன் சுக்ரீவன் வாலிக்கு அஞ்சி வாழ்வதை பார்த்து இரக்கம் கொள்கிறான். இன்ப துன்பங்களில் பங்கு பெறுவதுதான் நட்பின் சிறந்த இலக்கணம் என்று உணர்ந்த ராமன் அண்ணன் நின்றன எனக்கும் நிற்கும் நேர் என்கிறார். இனி வரும் இன்ப துன்பங்கள் எனக்கும் உனக்கும் சமமாகும். உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்பதற்கேற்ப மேல் வந்துருவன தீர்ப்பை இனி வரும் துன்பம்